Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, everyone. Welcome to Admm gaming tamil channel guys namma nam paakapora solli kadina ellarum vandu ketirunda gift store update first vandu paathina or leak out vandu kedichikudu adha pathi namma vandu paakaporam and kodi vandu paathina namakku vandu extreme method vandu paathina thirum vandu nadakapodu giveaway and giveaway la enna reward appdinu vandu solli irukraninga adha vandu paathina namma vandu paakaporam adukaprama vandu paathina clash squad cup la free amount vandu paathina namakku vandu kedikapodu so adha vandu paathina eppo start agudhu eppadi edukanum ellame vandu paathina paakalam adha thara vandu paathina innum sila random ana updates la vandu paathina namma indrul vandu paakaporam anal video skip பண்ணாம எல்லா ஸ்டோரிக்கு வந்து பாருங்க தேஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ இருக்க பெல் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க அப்படி ஆல் அப்படிங்கற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும் சிப்பாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ கேம்களை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேற்பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேற்று நம்ம வந்து லெவல் 7 ஏகே வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அதில் இந்த சேஞ்சும் வந்து கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கேஜ் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து போட்டுருந்தாங்க எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா பேட்டில் கேஜ் அப்படின்னு நான் வந்து ப்ளே பண்ணது கிடையாது ஆனால் கேம் குள்ளே இருந்திருக்குது ஞாபகம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிளேயர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மேபி அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மக்களே நான் 48 கொடுத்துட்டு அவனுக்கு வந்து 12 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் 12 பிளேஸ் கொடுத்துட்டு 12 மெம்பர் ஜாயின் பண்ணுங்க அப்படி சொல்றது வந்து கரெக்டா இருக்குது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் கேஜ்ல 12 மெம்பர்ஸ் தான் வந்து சாரி 12 பிளேயர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்க சோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 12 பேருக்கு மேலே ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பேட்டில் கேஜ் தான் வந்து போடுவானுங்க பேட்டில் ராயல் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான மைட் தான் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் வந்து ஆஃபர் வந்து வந்துட்டு இருக்கும் எத்தனை பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அப்படின்னு மறக்க வந்து கேமரில் சொல்லுங்கள் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா அதாவது இந்த வீக்கில் இன்னும் வரல அப்படின்னா தயவு செஞ்சு கிளாஸ் ஸ்குவாட் வந்து ப்ளே பண்ணுங்கள் நல்லா ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் தான் வந்துச்சு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் வந்து வந்துச்சு ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நைட்டு வந்துச்சு ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அந்த ஒரு காரணத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு ப்ரோ 29 ருபீஸ் ஆஃபர் வருது ப்ரோ அதுமே வந்து பன்னி எம்பி ஃபார்ட்டிலாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து வருது மக்களே எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன் இது இதுக்கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை ஏன்றது தெரில ஆனால் இப்போ வந்திருக்குது 29 ருபீஸ் ஆஃபர் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயா போடுங்க நல்லா கில் எடுங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும் கிளாஸ் ஸ்குவாட் மட்டும் ப்ளே பண்ணுங்க ஓகேவா ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பார்க்க போகிறோம் 2 vs 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும் சொல்லிக்கிறானுங்க இன்னுமா நான் ஸ்டார்ட் ஆகலை திரும்ப திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் தான் மக்களை போட்டுருக்கிறானுங்க என்னென்னு தெரில வந்துருச்சா வரலன்னு கூட தெரில ஸோ மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சொருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி விடுறானுங்க பேசி வச்சு பண்ணுறானுங்களா என்னென்று தெரில இப்போ வியட்நாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஆஃபர் இன்னும் சில சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80% வந்து போனஸ் ஈவெண்ட் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கிடையாது அது என்னது இந்த போனஸ் சொல்லுவானுங்க இல்லையா அதாவது 100 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா 100 டைமண்ட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வரில் பாகிஸ்தானா இல்லை யூரோப்பான்னு தெரில அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் இஸ் மோர் நமக்கு வர ஈவெண்ட்டு தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் வந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள போகிறானுங்க ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் டைமண்ட் மோர் டிஸ்கவுண்ட் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அதை நம்ம சொல்லுவோமே மறந்து போச்சே ஐயையோ அது என்னது லெவலப் பாஸா அதுதான் நினைக்கிறேன் லெவலப் பாஸ் லெவலப் பாஸா லெவலப் ஷாப் லெவலப் ஷாப் கிடையாது லெவலப் பாஸ் தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க மேபி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு இல்லை அப்படின்னா மேபி அடுத்து 1 வீக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நிறைய சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்களே நாளைக்கு கூட பிரேசிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% போனஸ் ஈவெண்ட் வந்து வரப்போகுது ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சொருக்கு விட்றானுங்க கண்டிப்பாக நம்ம சொருக்கும் இது வரும் அப்படின்ற டவுட்டே கிடையாது ஏன்னா டாப் அப் பண்ண தான் வைக்கிறானுங்க இது ஒன்றும் ஃப்ரீயாக கொடுக்குற ஈவெண்ட் கிடையாது அதனால் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டாப் அப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் ஃப்ரீ ஃபயரில் நமக்கு எவ்வளவோ இந்த எக்ஸ்ட்ரீம் மெத்தான் டோர்னமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறானுங்க ஸோ நம்ம யூடியூபர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு 5 ரெடிமை கொடுத்து சாரி ரெடிம் கூட கொடுத்து இந்தாங்கப்பா வச்சுக்கோங்கப்பா இதை வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் கொடுங்க அப்படியே வந்து ஒரு மேட்சை போடுங்க அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெடிம் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த வாட்டி 4th anniversary வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கிறானுங்க இதில் நமக்கு ஜோக்கர் பண்டிலே அது நைட் க்ளோன் பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் இது என்னது ஃப்ளேம் ஏகேவா இந்த மாதிரி
ஏகேங்க இந்த ஏகே வந்து கொடுக்க போகிறானுங்க, இதோட நல்ல ஏகெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, இத்து போனேக்கு தரானுங்க. சரி ஓகே, என்னமோ நல்லா தான் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா சரி பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு மறக்காம கேமரில் சொல்லுங்கள். இது வந்து ஒர்த்து நினைக்கிறீங்களா இல்லை ஒர்த்து இல்லை ப்ரோ, போன வாட்டியாவது வந்து பண்ணி இப்பி வாட்டி கொடுத்தானுங்க, அனிவர்சரிக்கு போயிட்டு இதை கொடுக்குறானுங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, மறக்காம கேமரில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமே நம்ம சொருக்கும் வந்து வரப்போகுது, மேபி இது நம்ம சொருன்னு தான் நினைக்கிறேன் இல்லையா. ஸோ பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம், 1 day 2 தான் போட்டிருக்கிறானுங்க. என்னைக்குன்னு தெரியல மக்களே, நாளைக்கு என்ன கிழமை நாளைக்கு ஐயோ. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஈவெண்ட் கிளாஸ் கோட் கப்பு. ஸோ கிளாஸ் கோட் கப்பை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க, வருது வருது வருதுன்றானுங்க. டேட்டு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுருக்குது மக்களே, இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்கு வரப்போகுது அப்படின்னு டேட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல, அது ஒரு பெரிய ஒரு மைனஸ் ஆயிருக்குது. மேபி நமக்கு இந்த நேஷனல் ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஒரு 1 week வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேஷனல் ஃபைனல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகிற 15th வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்கிறானுங்க ஃபுல்லாக. ஓகேவா, சொன்னாங்க அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடிமுக்கெல்லாம் கொடுத்து மேட்சை மூட்டை கட்டி தூக்கி வச்சுருவானுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே வீக்கில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விண்டோஸ் ஆப் பற்றி பார்த்தலாம். இதை பற்றி ரொம்ப நாளாச்சில் சொல்லி, ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பீங்க. ஸோ நீங்களாம் வந்து இந்த ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி என்ன ப்ரோ இந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் டாப்அப் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15% வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டெய்லி சும்மா கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதும், சப்வே சப்பர்ஸ் மாதிரி என்ன சின்ன சின்ன கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி 10 lucky வினரை செலக்ட் பண்ணி டிஜி அலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட சப்போஸ் அலாக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் டெய்லி டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேம் ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிஜி அலாக் கிடைக்கிறனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போட லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க்கு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபைனலாக நான் பார்க்குற அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் மக்களே. ஃபைனலி ஒரே ஒரு சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ மேஜிக் கொடுக்க போகிறோம். அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஸ்டோரி ஈவெண்ட் மறப்போது அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்கானுங்க மக்களே, போஸ்ட் போட்டே சொல்லிட்டானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ மேஜிக் அப்படின்றது 2-3 சர்வரில் சொல்லிட்டானுங்க. அது என்ன சர்வர் அப்படின்னு நான் ஈவினிங் வந்து சொல்கிறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் டிரான்ஸ்லேட்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்குது, கொஞ்சம் அதில் கொலாப்ஸ்லாம் இருக்குது, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் சொல்கிறேன். இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியட்நாம் சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் ஸ்டோரி ஈவெண்ட் வந்து விட போகிறோம் அப்படி சொல்லிக்கிறானுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிஃப்ட் ஸ்டோர் விடுறானுங்க, பட் அதில் வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸும் இருக்குமா இல்லை பெட்டுக்கு மட்டுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மக்கள். ஏன்னா அதில் பெட்டு மட்டும் தான் வச்சிருக்கிறானுங்க, மேபி பெட்டும் பெட்டு ஸ்கின்னும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறானுங்களா அப்படின்றது தெரில. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதாவது நாங்கள் வந்து பெட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுலாம் அது மென்ஷன் பண்ணல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் இருக்காது அப்படின்றது தெல்ல தெளிவாக சொல்லிட்டானுங்க. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்டோம், அதனால் உங்களுக்கு கிஃப்ட் ஸ்டோரில் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் இந்த ஒரு கேரக்டர் செக்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டானுங்க. மேபி நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்கலாம், எமோட் இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம், பட் கேரக்டர் மட்டும் இருக்காது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டானுங்க. ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேஜிக் கண்டிப்பாக ஃபுல் மேஜிக் தான் தரானுங்க, மேஜிக் ஃப்ரேமெண்ட் வந்து கஞ்சத்தனமாக தரல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற அப்டேட்டு, இன்றைக்கி காலையில் கிடைச்ச ஒரு அப்டேட்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் அப்டேட்டு, இதுக்கு அடுத்து தான் ஒவ்வொரு சர்வராக வருவானுங்க. இப்போ வியட்நாம், அடுத்து இந்தோனேஷியா, அப்படி அப்படி தான் பிரேசில், அதுக்கடுத்து இந்தியா அப்படி வருவாங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் அப்டேட் வரும். ஓகேவா, ஸோ கிஃப்ட் ஸ்டோர் வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு மேஜிக் பேக் கொடுத்தானுங்கன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா ஒரே லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சார் முன்னாடி பேசி ஸ்டே கே பாய்.